center of mass concept வந்து ஒரு conceptual sum பண்ணலாம் பாருங்க. A semi circular portion of radius r is cut from a uniform rectangular plate as shown in the figure. The distance of center of mass c of remaining plate from point o is dash னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ஒரு rectangular sheet கொடுத்திருக்காங்க. இந்த rectangular sheet க்கு width வந்து r, height வந்து 2r கொடுத்திருக்காங்க. இதில இருந்து ஒரு semi circular portion remove பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிமைனிங் போர்ஷனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஓல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, அது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டு வந்து நம்ம ஒரு மாஸ் M1னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் இருக்கும், இந்த பாயிண்ட் ஓன்னு இருந்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷீட்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஓ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம X1னு எடுத்துக்கலாம். இந்த X1 ஈக்குவல் டு ஆர் பை டூ, ஏன்னா வந்து இந்த வித்து வந்து நமக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த போர்ஷன்லேருந்து, இந்த ரெக்டாங்குலர் ஷீட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செமி சர்க்குலர் ஷீட் ஆஃப் ரேடியஸ் ஆரை வந்து இப்படி ரிமூவ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ செமி சர்க்குலர் டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஷீட் ஃப்ரம் சென்டர் வந்து இருக்கும்னா 4r/3π அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா இந்த செமி சர்க்குலர் ஷீட்டுக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பாயிண்ட்டு சும்மா பின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஓ டு பி வந்து நம்ம X2 அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த X2 வந்து நம்ம 4r/3π எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, இந்த ரெக்டாங்குலர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை ஒரு மாஸ் M1னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். மாஸ் M1னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ரிமூவ்டு போர்ஷனை வந்து நெகட்டிவ் மாஸ் M2னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ரிமூவ்டு போர்ஷன் மாஸ் நெகட்டிவ் மாஸ் M2னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்குலர் ஷீட் மாஸ் M1னு அஸ்யூம் பண்ணி சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெக்டாங்குலர் ஷீட்டுடைய மாஸ் M1 தட் இஸ் ஈக்குவல் M1னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த செமி சர்க்குலர் ஷீட் மாஸ் வந்து M2, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மாஸ் பர் யூனிட் ஏரியா கான்ஸ்டன்ட் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஷீட் வந்து யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா, அப்போது M1/ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட் வந்து r/2r, அதாவது வித் இன்ட்டு ஹைட்டு இஸ் ஈக்குவல் M2 வந்து மாஸ் / ஏரியா ஆஃப் தி செமி சர்க்குலர் ஷீட் π r²/2 போடணும். அப்போ இங்கே ஒரு ஆர், இந்த ஒரு r² கேன்சல் ஆயிரும், இந்த 2 மேலே போயிடுது. இப்போ M1 பிளேஸில் நம்ம M1 போட்டுக்கலாம். இப்போ M2 இஸ் ஈக்குவல் டு என்ன, சாரி M2 இந்த 2 மேலே வந்துடும் இல்லையா, /π இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது, M1/2 இருக்குது. அப்போ M2 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா, πm/4 வந்துடும், ஏன்னா இந்த 4 வந்து கீழே வந்துடுது ஓகேங்களா. ஸோ M2 கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்டர் ஆஃப் மாஸுக்கு ஃபார்முலா எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா பாருங்கள், XCM இஸ் ஈக்குவல் டு M1 X1 + M2 X2 / M1 + M2 போட்டுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து M1 வந்து நம்ம M1 அஸ்யூம் பண்ணிட்டோம், X1 வந்து r/2 டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்குலர் ஷீட்டுடைய சென்டர் ஆஃப் மாஸு. M2 வந்து நெகட்டிவ் மாஸ், ரிமூவ் போர்ஷனால் நெகட்டிவ் மாஸ்னு இருக்குதுங்க. இந்த M2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா πm/4 வந்திருக்கு, இன்ட்டு X2 வந்து 4r/3π அப்படின்னு இருக்குது சரிங்களா. இந்த 4r/3π போட்டாச்சு, /M1 + M2, M1 வந்து M2 வந்து −πm/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போது இங்கே என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பை கேன்சல் பண்ணிடுங்க, இந்த 4 கேன்சல் பண்ணிருங்க. நியூமரேட்டரில் மாஸ் எம்ஐ வந்து காமனாக எடுத்து டினாமினேட்டரில் மாஸ் எம்ஐ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நியூமரேட்டரில் இந்த ஆர் காமனாக இருந்ததுப்பா, ஸோ ஆர் காமனாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே 1/2 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது, −1/3. டினாமினேட்டரில் 1 − π/4 இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுத்துன்னா r இங்கே 1/2 − 1/3 வந்து 1/6 வந்துடும். டினாமினேட்டரில் இது 4 − π/4 வரும், /4 மேலே இருக்குதுங்க. இந்த 4 இந்த 6 கேன்சல் பண்ணால் 2 இங்கே 3 வந்துடுது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2r/3 இந்த 3 கீழே கொண்டு வந்துடலாமா, 3 × 4 − π எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து இருக்குது ஃப்ரம் ஓல இருந்து பார்த்தோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் அதாவது ரிமூவ்டு போர்ஷனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2r/3 × 4 − π இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். இப்போது 2r/3 × 4 − π வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். ஸோ தட் ஆன்சர் 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.